வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, குரு மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ குரு பாலதண்டாயுதபாணி சுவாமி அவர்களை வணங்கி, குலதெய்வம் வாழ்க்கையின் பொக்கிஷம் என்கின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பது உங்கள் அன்பு ஜோதிடர் திருமுருக கோகுலநாதன். அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் அனைவர்களுக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்புகள் எதனால், வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி தெரிந்து கொண்டு அதிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை பெற வேண்டும் என்று ஜோதிடத்தின் வாயிலாகவும் கிரகங்களின் ரூபமாக வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும், உங்களுடன் யார் இருந்தால் உங்களுக்கு தேவையான வெற்றிகள் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளையும் பொக்கிஷங்களையும் நீங்கள் பெற முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லவிருப்பது உங்கள் அன்பு ஜோதிடர் திருமுருக கோகுலநாதன் ஆகிய நான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல நன்மைகளும் எண்ணற்ற பல கஷ்டங்களும், குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களும், ஒவ்வொரு வயதிற்கு தகுந்தாற்போல் ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஒரு குழந்தையின் இறுதி காலகட்டங்கள் வரை 70 வயது 80 வயது என்று அந்த வயது முதிர்ந்து அவர்களுடைய இறுதி காலகட்டங்கள் வரை ஒரு மனிதனை ஆட்சி செய்வது கிரகங்களும் அதை சார்ந்த ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளுமே காரணமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய கிரகங்களை மிக அற்புதமாக அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தின் வாயிலாக பார்த்து அவர்கள் எந்த பாவ வினையினால் எந்த ஊழ்வினை பயனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது மிக தெளிவாக தெரிந்து அதற்குண்டான முறையான நிவர்த்திகளை செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படி நன்மை நடக்கும், உங்கள் குலதெய்வம், ஒவ்வொரு குடும்பத்தின் அவரவர் குலதெய்வம் எந்த மாதிரியான நற்பலன்களை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை தரும் என்பதை இங்கு பார்க்கவிருக்கிறோம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? என் பேர் சுப்பிரமணியன், எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, நான் உங்களுடைய பேரு, உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர், பிறந்த ராசி, நட்சத்திரம்? குலதெய்வம் வந்து குறுந்துடையார் சாஸ்தா துணை சாஸ்தா சாமி. சரிங்க. சதயம் கும்ப நட்சத்திரம். சதயம் கும்ப நட்சத்திரம். உங்களுடைய கேள்வி என்னங்க, உங்களுக்கு வயது என்ன ஆகுது? வயது 48. கேள்வி? கொஞ்சம் லோன் பிரச்சனையா இருக்கு, கடன் பிரச்சனை, பொருளாதார ரீதியா பாதிப்பு இருந்துட்டு இருக்கு. தொழில் எப்படி, உங்களுக்கு தடங்கள் இருக்குங்களா இல்ல வேலைக்கு போறீங்களா? நான் இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன். உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. உத்தியோகத்துல போதுன்ற வருமானம் வருதுங்களா? ஆமா வருது. அது இப்போ ஒரு 4 வருஷமா கொஞ்சம் கடன் பிரச்சனை, அடைக்க வச்சு. சரியா? சரி சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியா பலன், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகருடைய வழிபாடு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, கட்டாயம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். ரெண்டாவது, குடும்பத்தில் ஏதாவது பிதிர் சாபம், பிதிர்குற்றம் அல்லது நடக்கக்கூடிய திசைகளில் ஏதாவது கிரகங்கள் வந்து சரியில்லாமல் இருக்குன்னா அதற்கு உகந்த முறையான பரிகாரங்களை பண்ணி குலதெய்வத்தை பாதுகாப்புக்கு கூட வச்சுட்டு அதன் பிறகு கட்டாயம் திருச்செந்தூர் முருகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நல்லது. ரொம்ப நன்றி. நல்லது. ஒவ்வொரு தெய்வங்களும், இப்பொழுது சொன்ன திருச்செந்தூர் முருகராக இருக்கட்டும், பழனிமலை என் குருநாதர் முருகராக இருக்கட்டும், என் குருநாதர் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் குருவாக இருப்பவர் முருகர் பிரான். அடுத்ததாக திருப்பதி ஏழுமலையான் மற்றும் பலவிதமான தெய்வங்கள், அவரவருடைய குல தெய்வங்கள், சித்தர்கள் உருவாக்கி கொடுத்த ஆலயங்கள் எண்ணற்றவை இந்த பூமியில் இருக்குது. இவை அனைத்தும் நல்ல பலன்களை மிக துல்லியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தரக்கூடிய தெய்வங்கள் தான். இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கு எவ்வளவோ கோயில் சென்று எவ்வளவோ பூஜைகள் செய்து தன்னால் முடிந்த விரதங்களை மேற்கொண்டு தன்னால் முடிந்த தான தர்மங்களை அவரவர்கள் சக்திக்கு ஏற்றார்கள் தான தர்மங்களை செய்தும் தன் வாழ்க்கையில் முழு பலன் கிடைக்கவில்லை. நான் எதிர்பார்த்த அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாகவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கு பலர், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ நம்ம இவருக்கு சொன்ன மாதிரியே திருச்செந்தூர் முருகர் அவருடைய தொழிலில் அவருக்கு மிக முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தும் அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நல்லது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சாமி இருக்கும். ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தர வேண்டும், வெற்றியினை தர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் உங்களுடைய தெய்வங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய அடிப்படை ஊழ்வினை பயன் சொல்லக்கூடிய அந்த கர்ம வினைகள், நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவம், உங்களுடைய முன்னோர்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவம், அவர்கள் செய்த சில பாவ வினைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை, உங்கள் முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ வினையினால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு மிக அதிகமாக கிரகத்தின் வாயிலாக கிடைக்கும். எந்த ஜாதகத்திலையுமே லக்னம், லக்னத்திற்கு 5வது இடம், லக்னத்திற்கு 9வது இடம் மிக முக்கியமான பாவங்களாக இருக்கின்றன. ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் சனி, ராகு, கேது, மாந்தி இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5வது இடத்தில் சூரியன், சனி, ராகு, கேது, மாந்தி பகை பெற்ற கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பகை பெற்றிருந்தாலோ உங்களுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய 8 குடையவன், விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய 12 குடையவர் உங்கள் ஜாதகத்தில் 5, 12 இருந்தாலோ அல்லது 5வது இடத்துக்கும் 9வது இடத்துக்கும் அதிபதி இந்த இடத்தில் போய் மறைஞ்சாலோ, 8லேயோ 12லேயோ மறைஞ்சாலோ உங்கள் குடும்பத்தில் பிதுர்சாப குற்றம், உங்களுடைய முன்ஜென்மத்தில் உங்களுடைய பாவ வினைகள், நீங்கள் முன்ஜென்மத்தில் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அந்த கிரகத்தின் மூலமாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிப்பு தரணும்னு இருக்கோ அந்த கிரகம் உங்களுடைய பாவினையுடைய பலனை எடுத்து மிக தெளிவாக உங்களுக்கு கஷ்டம் வர சூழ்நிலையில் எந்த இடத்துல கஷ்டம் கொடுக்கணும், ஒரு மனிதன் குழந்தை பிறக்கிற இடத்துல கஷ்டத்தை கொடுக்கணுமா, ஒருத்தருக்கு தொழிலில் கஷ்டத்தை கொடுக்கணுமா, அல்லது குடும்பத்தில் திருமண வாழ்க்கை அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பெரிய ஒரு எட்டாக்கணி போல் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அந்த திருமண வாழ்க்கையில் பாதிப்பை கொடுக்கணுமா, அல்லது உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் அல்லது வண்டி வாகன சொத்து சுகங்களில் ஏதாவது பாதிப்பு கொடுக்கணுமா என்று எந்த இடத்தில் உங்களுக்கு பாதிப்பு தர வேண்டும் என்று அந்த கிரகங்கள் நினைக்கின்றனவோ அந்த இடத்தில் மிக தெளிவாக பாதிப்பினை உருவாக்கும். அந்த கிரகங்களினால் வரக்கூடிய பாதிப்புகளை தனி ஒரு மனிதனால் முறையாக சரி செய்து கொள்ள முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம், ஒரு தனி மனிதனால் அதை சரி செய்து கொள்ள முடியுமா என்றால் வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏனென்றால் உங்கள் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுற தெய்வத்தை நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா மட்டும்தான், உங்கள் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுற சாமி கூட இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகத்தை உங்களால் ஜெபிக்கக்கூடிய வலிமையும் அதுக்குண்டான வழியும் உங்களுக்கு கிடைக்கும். மாறாக நீங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தெய்வத்தை உங்களுடன் வைத்து கொள்ளாமல் எவ்வளவு நீங்கள் பூஜைகளை செய்தாலும் எவ்வளவு வழிபாடு முறைகளை நீங்கள் செய்தாலும் அடிப்படை பாதிப்பினை சரி செய்யாமல் செய்யக்கூடாது. அந்த அடிப்படை பாதிப்புகள் அப்படின்றது என்னென்ன அப்படின்றது இந்த நேயரை பார்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்துமா? திருச்சி மாவட்டம் முசிறியிலேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு பார்க்கணுங்கம்மா? உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சந்திரா. என் பொண்ணுக்கும் சார். பொண்ணுடைய பேர் என்னங்க? செல்வப்ரியா. என்ன பேருமா? செல்வப்ரியா சார். அவங்க வயது? 97 பொண்ணாங்க சார். சரிம்மா, என்ன ராசி, என்ன நட்சத்திரங்க? துளாராசி சுவாதி நட்சத்திரம். என்ன கேள்விமா பொண்ணுக்கு? துளாராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எப்பயுமே கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ண சொல்லுங்கள், கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? என்னம்மா அது உங்களுடைய அந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அந்த தசாபுத்தி அந்தரங்கள்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்ததாம்மா சொல்ல முடியும். மேற்கொண்டு நீங்கள் பார்க்கணுன்னா நேரில் வாங்க, கீழே இருக்கிற அந்த 2 நம்பர் கூப்பிடுங்க, நேரில் பார்க்கறதுக்கு உண்டான விளக்கங்கள் சொல்லுவாங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேரில் வந்து பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ கிடைக்குன்ற வரையிலுமே உங்களுக்கு சொல்லிடுவோம். சரிங்களா? நல்லது. இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 2 எண்களும் 94 429 41
94 870 780 63 இந்த இரண்டு எண்களும் என்னுடைய ஜாதகம் பார்க்கக்கூடிய அலுவலகத்தின் நம்பர். என்னுடைய அப்பா தான் பேசுவார். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய குறைகள், உங்களுடைய தேவைகள் அப்படின்றத அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்களால் சரி செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்க முடியும், வாங்கன்னு சொல்லுவார். எங்களுக்கு பிடிக்காத செயலோ அல்லது எங்களுக்கு ஆகாத காரியத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லைன்னு சொல்லிடுவார். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, அந்த நம்பரில் உங்களுக்கு முழு விளக்கம் சொல்லப்படும். அடுத்ததாக, என்ன நேரில் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேலம், சேலத்திலிருந்து தருமபுரி போகிற வழியில் தீவெட்டிப்பட்டின்ற ஒரு ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர், கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா காடையாம்பட்டி, தீவெட்டிப்பட்டி டு பொம்முடி போகிற வழியில் காடையாம்பட்டின்றது ஒரு கிலோமீட்டர், சேலம் டு தருமபுரி வழி, சேலம், ஒசூர், பெங்களூர், கிருஷ்ணகிரி இந்த வழியில் எல்லாமே எங்கள் இந்த தீவெட்டிப்பட்டி ஊர் வழியாக தான் போவோம். அந்த தீவெட்டிப்பட்டியில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும். காடையாம்பட்டி நான் இருக்கிற இடம். என்னுடைய வீட்டில், என்னுடைய வீட்டின் பின்புறம் ஆலப்பிளாக் கட்டடம் கட்டி மிக எளிமையான முறையில் தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். விநாயகருடைய வழிபாடு, முருகருக்கு உண்டான அந்த முருகர், வாழ்க்கை குலதெய்வம் வாழ்க்கையின் பொக்கிஷன்ற இடத்துல வரக்கூடிய முருகர் நான் பிரதிஷ்டை செய்து முறையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காயத்ரி அம்மா இருப்பாங்க. ஆஞ்சநேயர் வச்சு சோழி பிரசன்னம் பார்ப்போம். பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எதனால் எந்த காரணத்தினால பிரச்சனை இருக்குது அப்படின்றத சரி பண்ணி அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அது எப்படின்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கு முறையான விளக்கங்களை ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இப்போ அந்த உண்டான பரிகாரங்களை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து கொள்ளலாம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சொந்தூர் சேலம்தாங்க சார், திருப்பூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? பேர் காளிதாசுங்க. என்னங்க? காளிதாசுங்க சார். காளிதாஸ், யாருக்கு பார்க்கணும்? எனக்கு தாங்க பார்க்கணும். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள். பேர் காளிதாசுங்க சார். ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசி. நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேள்வி உங்களுக்கு? குலதெய்வம் என்னன்னு தெரியலைங்க சார், அது சொல்ல முடியுங்களா? குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும்னு நேரில் வாங்க. ஒரு சில பூஜை முறைகள் பண்ணணும், பூஜை முறைகளுக்கு தனியாக செலவாகும். உங்களுக்கு பார்க்கலாமா என்னன்றதெல்லாம் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஜாதகத்தை பார்த்து என்ன காரணத்தினால குலதெய்வம் பாதிச்சிருக்கா, இல்லை இருந்து விட்டுட்டிங்களா, இல்லவே இல்லையா அப்படின்றத முதல்ல பிரச்சனத்தில் பார்க்கணும். பார்த்துட்டு கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு வாக்கில் ஆஞ்சநேயர் கொடுத்தாருன்னா கட்டாயம் கண்டுபிடிச்சி கொடுத்துர்லாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் செலவாகும். அந்த கீழே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சரிங்க சார். இப்போ நேரம் எப்படிங்க சார் இது? அவ்வளோதாங்க, உங்கள் கேள்விக்கான பதில் இது தான். சரிங்களா? நல்லது. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் வந்து நேரம் எப்படி இருக்குது, சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே ஜாதகத்தை முறையாக பார்த்து தான் நம்ம சொல்லணும். இந்த நிகழ்ச்சி நம்ம எதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை பாதிப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. அந்த அடிப்படை பாதிப்புகளை சரி செய்யாமல் ஒவ்வொரு மனிதனும் பல முயற்சிகள் செய்கிறார்கள். இப்போ பேசுகிறவராக இருக்கட்டும், இதுக்கு முன்னே பேசுகிறவராக இருக்கட்டும், இதே என்னையே எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட 2013 முன், இந்த 6 வருடத்திற்கு முன்னாடி நானே என்னுடைய அடிப்படை குற்றங்களை சரி செய்து கொள்ளாமல் தான் எவ்வளோ முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன். அதனால் அடிப்படை பாதிப்பு அப்படின்றத சரி பண்ணாமல் யாரும் ஒரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்றது என்னுடைய அனுபவ உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகுந்த உயரத்தையும் சந்தித்து விட்டேன், மிகுந்த பாதாளத்தையும் சந்திச்சிட்டேன். எனக்கு இரண்டு பற்றியும் தெரியும். ஒரு மனிதன் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி வாழவான், அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போய் எவ்வளவோ கஷ்டத்தில் பட்டால் அதனால் வரக்கூடிய வழி என்னன்றதும் எனக்கு அனுபவத்திலேயே நல்லாவே தெரியும். அதனால் கேட்டுட்டிங்கன்னா, நான் ஏன் இந்த குலதெய்வ விஷயத்துக்குள்ளே வந்தேன், நான் ஜோதிடனாக இருந்து ஜோதிடத்தில் யாரும் செய்ய முடியாதுன்ற சொல்ல முடியாதுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி பெயர் வாங்கிய ஒரு ஆள், இந்த குலதெய்வத்தை பற்றி மட்டுமே இன்றைக்கு ஏன் பேசி கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது, அடிப்படை பாதிப்புன்றதை ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த காலர் சந்திச்சுட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஹலோ. ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? எங்கள் பேர் வந்து மீனா குமாரிங்க சார். மீனா குமாரி. என்ன, யாருக்கு பார்க்கணுங்கம்மா? எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்க்கணுங்க. அவர் பேருமா? மூல நட்சத்திரம். சரி சரி சரி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி.
ஆமாங்க சார். என்னமா கேள்வி அவருக்கு? சார் வந்து ஒரு இடம் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்ட்டு தர்மபுரியில் பார்த்துட்டு இடம்லாம் இது பண்ணிட்டோம், ஜனவரியில் பணம் கொடுத்தோம். சரிங்க. இது வரைக்கும் எதுவுமே ரெஜிஸ்ட்ரேஷனே கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குங்க சார். அது என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு? சரிம்மா, இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 7-8 மாதத்தில் அவருக்கு ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு வந்ததாம்மா? இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். உடல் ரீதியான எதுவும் பாதிப்புகள்லாம் அவருக்கு இல்லை? இல்லை. உங்கள் வீட்டுக்காரருக்கு? ஹலோ. உடல் ரீதியாக எதுவும் இல்லைங்க சார். சரிம்மா சரிம்மா, எதுவும் அந்த மாதிரி தொந்தரவுலாம் வரல? இல்லைங்க சார். சரி சரி, பாய் ஒன்றும் இல்லை, ஒரு சந்தேகத்துக்காக கேட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து கரையம் வந்து தள்ளி போகுதுன்றீங்க. ஆமாங்க சார். அவருடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றதுலேருந்து எண்ணி பாருங்கள். லக்னம் அவருடைய ஜாதகத்தில் ராசி கட்டம்ன்றதில் லக்னம், லக்னத்துலேருந்து 1, 2, 3, 4 சொல்லி 4வது கட்டத்தை பாருங்கள். அதில் ஏதாவது பார்த்துட்டிங்கன்னா ராகு, கேது, சனி அல்லது மாந்தி. மாந்தினா அது ஒரு கிரகமாக, துணை கிரகம் மாதிரி அது. ஓகே. அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இருக்கிற கிரகங்கள் ஏதாவது பகை பெற்று இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் வாகனம் சொத்து சொக்கன்றது உடனடியாக அமையாது. அதில் ஏதாவது ஒரு தடைகளும் குழப்பங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான நிவர்த்தி பண்ணுங்கள், சரியாக போயிடும். நல்லதுமா? நல்லது. இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த அடிப்படை பாதிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்திலிருந்து 12 கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு ஜாதகத்திலையும். அந்த லக்னத்திலிருந்து 12 கட்டத்திற்கும் மிக முக்கியமான பலன்கள் உண்டு. லக்னம் உயிர். லக்னத்துக்கு 2வது இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 3வது இடம் சகோதரத்தை பற்றி பேசுகிறது, 4வது இடம் வண்டி வாகன சொத்து சுகம் தாயார், 5வது இடம் பூர்வ புண்ணிய பாக்கியம் குழந்தை பாக்கியம் காதல் உங்களுடைய முன்ஜென்மம், அடுத்ததாக 6வது இடம் ருணரோக சத்துருக்கள் கடன் நோய் நொடி கட்டாயம் அந்த 6வீடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொருளாதார பாதிப்பு வரும். 6வீடு தசை நடக்கிறவங்களுக்கு கடன் உண்டாகும், உடல்நிலையில் பாதிப்பு கட்டாயம் வரும். அடுத்ததாக 7வீடத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். 8வீடம் பாதிச்சுருந்தால் அற்ப ஆயில் அல்லது வேறு ஏதாவது குழப்பங்கள், பொருளாதாரத்தில் மிக சிரமமான சூழ்நிலை இல்லைன்னா தன்மானத்தை இழந்து வாழ்க்கை வாழ்கிற சூழ்நிலை வரும். 9வீடம் பாதித்தா யோகம் கெட்டு போயிடும். எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உங்களுடைய யோகம்ன்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர்த்த நம்ம சொல்லுவோம், என்ன யோகம் செஞ்சு பிறந்தார்னு தெரியல, அவருடைய வாழ்க்கையில் அவர் மிக அற்புதமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 9வீடம் யோகத்தை பற்றி பேசுகிறது, தந்தையை பற்றி பேசக்கூடியது, பிதுர்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் மற்றும் பாவம் இந்த ரெண்டையும் 9வீடம் பேசும். 10வீடம்ன்றது ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழில். அந்த 10வீடம் ஒரு ஜாதகத்துக்கு பாதிச்சுட்டா என்ன தொழிலை மாற்றி பண்ணாலும் அந்த தொழில் அப்படின்றது அவருக்கு சரி வர அமையவே அமையாது. தொழிலில் அவங்க மீண்டும் மீண்டும் பலவிதமான இன்னல்களுக்கு தான் ஆளாவாங்களே தவிர தொழிலிருந்து அவங்க மேலே வர முடியாது. இது வந்து ஜோதிடம் கிரக ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள். அடுத்தது இந்த கிரகத்தை தாண்டிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, நடக்கிற திசையோ அல்லது அடிப்படை ஜாதகத்திலேயோ ஏதாவது ஒரு குற்றமுறைகள் அதிகமாக இருக்குது, ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்கள் ஏதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த செய்வன மந்திர தந்திரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, செய்வனை இருக்கா அப்படின்னா உறுதியாக செய்வன பாதிப்புன்றது உண்டு. அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி நன்றாக புரிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்து நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், ஏற்கனவே எனக்கு செய்வன பாதிப்பு இருந்து அதை நிவர்த்தி பண்ண பின்னாடி தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் அதை உடனே புரிஞ்சிக்க முடியும். நிறைய பேர் வந்து செய்வனன்றது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு யதார்த்தமாக இருக்கிறாங்க. 100% செய்வனன்றது உண்மை. அடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்தான பலம், அந்த மண்ணுடைய பலம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜிகள், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள், வாஸ்துவை விட மிக முக்கியமானது தெய்வசக்தி. அந்த தெய்வசக்தி ஒரு இடத்துல இல்லாமல் அசுர சக்திகள் அல்லது குடும்பத்தில் யாராவது எதிர்பாராத மரணம் அடைஞ்சிருந்து, தீய சக்திகள் துர்மரணங்கள் ஏதாவது ஆகியிருந்து, அல்லது அந்த குடும்பத்தில் முன்னோர்கள் யாராவது துர்மரணங்கள் ஆகியிருந்து அந்த ஆத்மாக்கள் ஒரு இடத்துல உலாவிக்கிட்டு இருந்தாலோ, அல்லது பிரேத தோஷம்னு சொல்லக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய விவசாய நிலங்களில், நிறைய பேர் விவசாய நிலங்களில் இந்த இறந்தவங்களை வந்து அடக்கம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாதிப்புகள் அந்த அடக்கம் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளெல்லாம் இந்த குலதெய்வம் முதல்ல வராது. அந்த குலதெய்வம் வராமல் அந்த நீங்கள் அடிப்படை பாதிப்பை சரி பண்ணாமல் அந்த குலதெய்வம் அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. அந்த குலதெய்வத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நிறுத்தாமல் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் எவ்வளவு கோயில் சென்று எவ்வளவு பூஜைகள் நீங்கள் செய்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்காது. அப்போ அடிப்படை பாதிப்பு அப்படின்றது மிக மிக முக்கியம்.
ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டின உடனே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுறோம், பூமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டிடுறோம், வீடு கட்டின பிறகு வாஸ்து பூஜை பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் கணபதி ஹோமம் பண்ணி அந்த வீட்டுக்கு நம்ம குடி போகிறோமே தவிர எடுத்த உடனே எல்லாம் பண்ணுறது கிடையாது. ஒரு வீடு நம்ம வாடகைக்கு போகிறோம்னா கூட நமக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கிறோம். ஒரு செல்ஃபோன் இன்றைக்கி வாங்கினா கூட அந்த செல்ஃபோனுக்கு பாதுகாப்புக்கு என்னென்னவோ டெம்பர் கிளாஸ்னு சொல்கிறாங்க, பவுச்சின்னு சொல்கிறாங்க, நிறையா இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் இரு கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இங்கே இருக்கும்போது ஒரு 10,000 15,000 50,000 வரைக்கும் கூட ஃபோன் வாங்குறீங்க, அதுக்கு அவ்வளோ பாதுகாப்புன்னு போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு தடை கிரக ரீதியாகத்தான் முதலில் வரும். கிரக ரீதியாக நீங்கள் பழகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரிந்து அனுபவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு பாதிப்புகள் வரும். அப்படி அந்த பாதிப்புகளை நீங்கள் சரி செய்யாமல் அப்படி வரக்கூடிய மறைமுகமான கிரக ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகள், செய்வினை மூலியமாக வரக்கூடிய பாதிப்புகள், இறந்தவர்களின் பிரேத தோஷம் அல்லது அந்த ஆத்மாக்கள் சாந்தி ஆகாமல் உங்கள் குடும்பத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன விதமான முயற்சி செய்தாலும் உங்களுக்கு தேவையான நல்ல பலன் நடக்காமல் கிரகம் உங்களுக்கு என்ன கெடுதியை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்யும். அதனால தான் நிறைய பேர் எவ்வளவோ கோயில் போய் எவ்வளவோ பூஜைகள் செய்து முழு பலன் கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு காரணமே தவிர தெய்வங்களிடம் குற்றம் இல்லை. தெய்வங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நம்ம சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை மிக அற்புதமாக மிக தெளிவாக யார் ஒருவர் பயன்படுத்திக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் தானாகவே வந்து சேரும். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சித்தர்கள் நமக்கு கொடுத்த அரிய பெரிய கலைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மணி மந்திர ஔஷதம். மணி என்றால் ஜோதிடம், வரக்கூடிய நபர்களின் நேரங்காலங்களை அறிந்து அதில் உள்ள பாதிப்புகளில் முதலே சரி செய்ய வேண்டும். பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஏதாவது துர்சக்தியோ அல்லது தீய சக்திகளோ அல்லது எதிரிகளால் வரக்கூடிய செய்வினை பாதிப்புகள் எது இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டும். பிறகு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு அவர்களுக்கு இருந்தால் மருந்து தர வேண்டும். அதன் பிறகு ஒரு மனிதனின் விதி மாறும் என்று நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தோடைய நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன் குடும்பத்தையும் தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட குலதெய்வத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த குலதெய்வம் வாழ்க்கையின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல முக்கிய காரணம் ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னுடனும் தான் இருக்கும் இடத்திலும் தான் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய முதல் தெய்வம் குலதெய்வம்தான். அந்த குலதெய்வம் உங்களுடன் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் அது சரி செய்யும். குலதெய்வம் உங்கள் பாதிப்புகளை சரி செய்யும், உங்கள் கிரகங்களின் தோஷங்களை நிவர்த்தி செய்யும், உங்கள் பாவத்தினை மிக அருமையாக கழிக்கும், உங்களுடைய பாவத்தை மிக அற்புதமாக சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி குலதெய்வத்திற்கு உண்டு. ஆக இந்த விஷயத்தை மிக அற்புதமாக மிகவும் நம்மளுடைய முன்னோர்களில் பழமையான முறையில் எதை செய்து குலதெய்வத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைநிறுத்தி வைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன அடிப்படையை இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அடியேன் திருமுருக கோகுலநாதனாகிய நான் உங்களுக்காக மிக அற்புதமாக உங்கள் தேவைகள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி பொருளாதார குற்றங்கள் நீங்கி திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியத்தில் வரக்கூடிய தடைகள் நீங்கி மற்றும் எண்ணற்ற பாதிப்புகள் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டு தான் கடைசியாக போய் பெரிய மனிதனாகி வயதாகி இறுதி காலகட்டத்தை நிறைய பேர் கடக்கிறோம். அப்போ வரக்கூடிய அனைத்து பாதிப்புகளிலுமிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய குலதெய்வ வசியத்தை நான் உங்களுக்கு மிக அற்புதமாக சரி செய்து கொடுக்கிறேன். மிக முக்கியம் இதில் என்ன நான் சொல்கிறேன்னா உங்களுடைய அடிப்படை பாதிப்புகளை சாந்தி செய்யாமல் உங்களுடைய அடிப்படை பாதிப்புகள் அது எந்த கிரகத்தினால் இருந்தாலும் சரி எந்த செய்மண மந்திரத்தினால் இருந்தாலும் சரி வேறு எந்த விதமான தீய சக்திகளால் இருந்தாலும் சரி அதை சரி செஞ்சுட்டு அதன் பிறகுதான் உங்கள் குலதெய்வத்தை நான் உங்களிடத்தில் இருக்கும்படி செய்து கொடுப்பேன். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்த முறை. இதற்கு உறுதுணையாக
சித்தர்கள் சொன்ன அரிய மூலிகைகளை உங்களுக்கு நான் பயன்படுத்தி தந்து கொண்டிருக்கிறேன். சித்தர்கள் எவ்வளவோ விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நல்லது பெறணும், நம்மளுடைய வருங்கால சந்ததிகள், நம்மளுடைய மக்கள் வந்து அனைத்து விதமான சந்தோஷத்தோடு வாழணும்னு சொல்லி எண்ணற்ற மூலிகை பலன்களும் எந்திரத்தின் பலன்களும் மந்திர தியானத்தின் பலன்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு நான் முறையாக எதை செய்து தர வேண்டுமோ அதை செய்து தருவேன், எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்காக உங்கள் குலதெய்வத்தை நிறுத்தி உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தை பொக்கிஷையும் தரக்கூடிய வாய்ப்பினை செய்து தருகிறோம். வாய்ப்புள்ளவர்கள் வந்து மிக அற்புதமான பயனை அடையுங்கள். என்னை சந்திக்க சேலம் காடையாம்பட்டி தான் வரணும், சேலத்தில் இருக்கக்கூடிய காடையாம்பட்டிக்கு தான் வரணும். நேரில் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், ஃபோனில் பார்க்க முடியாது. அதே சமயம் ரொம்ப தூரத்தில் இருக்கங்க, நீங்கள் ஏதாவது சொன்னாலும் நான் சோழி போட்டு பிரசன்னம் பார்க்காம யாருக்கும் எந்த பரிகாரமும் செய்வதில்லை. அதுக்கு நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் அந்த சோழிகள் போட்டு பிரசன்னம் பார்ப்பதற்கு மிக அற்புதமான ஒரு முறையாக இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும், எனக்கும் ஒரு முழுமையான நம்பிக்கை கிடைக்கும், உங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் என்னுடைய தெய்வத்திற்கு வரும். நான் செய்யக்கூடிய இந்த அனைத்து முறைகளும் உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு உறுதுணையாக வைத்து, யார் எந்த செய்வினை செய்தாலும், யார் எந்த கிரகத்தினால் உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரணாக குலதெய்வத்தை செய்து கொடுக்கிறேன். பாண்டவர்கள் கிருஷ்ணனின் தயவும் கிருஷ்ணனின் உறுதுணையினாலுமே வெற்றி பெற்றார்கள். கிரகத்தை வெல்வதற்கு இறைவனின் துணை வேண்டும். அதை நம் குலதெய்வமாக நாம் பாவித்து நம் குலதெய்வத்தை நமக்கு உறுதுணையாக நிலைநிறுத்தி வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கிய நோக்கம். என்னுடைய ஒரே குறிக்கோள் அதுதான். இந்த குலதெய்வம் யார் யாரெல்லாம் செஞ்சுக்கணும், இந்த குலதெய்வத்தெல்லாம் எப்படிப்பட்டவங்க செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கஷ்டம் இருப்பவர்கள் கஷ்டம் இல்லாதவர்கள் அப்படின்ற பாகுபாடு கிடையாது. எந்த மனிதனுக்கு எந்த கஷ்டம் எப்பொழுது வரும்னு தெரியாது, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கும் எந்த இடத்தில் சருக்கள் வரும் என்று யாருக்கும் தெரியாது. கிரகங்கள் மிக சக்தி வாய்ந்தவை, கர்ம வினை அதற்குண்டான பலனை தந்தே தீர வேண்டும் என்ற வைராகியத்தில் நிற்கும். ஆக அந்த கர்ம வினையையும் கிரகத்தையும் நீங்கள் வெல்ல வேண்டும் எனில் உங்கள் குலதெய்வத்தை உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். நன்மையாக நல்லபடியாக இந்த நிமிடத்தில் குடும்பம் நடத்தி கொண்டிருப்பவர்களும் அந்த குலதெய்வத்தை முறையாக வசியபந்தனம் செய்து கொள்ளுங்கள். அதே சமயம் கஷ்டத்தில் இருப்பவர்கள் உடனடியாக செய்து உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் பல நன்மைகளை பெறுங்கள். இந்த குலதெய்வம் வாழ்க்கையின் பொக்கிஷத்தை உறுதியாக தரும். உங்கள் குலதெய்வமும் உங்களின் இஷ்ட தெய்வமும் உங்களுடன் இருக்கும். என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு அனைத்து நல்ல பலனையும் செய்து தருகிறேன். நன்றி, வணக்கம்.